வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வீக் டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே, ஏன்னா இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள், 10வது பிறந்தநாள். ஸோ வந்து ஈவினிங் வந்து சிம்பிளாக வீட்டிலேயே கேக் செஞ்சு வீட்டிலேயே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் வந்து சைடில் போயிட்டுருக்கு, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஹாலிடே விட்டதுக்கப்புறமா நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்றும் பெருசாக செய்யலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பிரெட் உப்புமா தான் நான் வந்து தாளித்து விட்டுட்ருக்கேன். ஸோ கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து இந்த பன்னு உப்புமான்னு கூட சொல்லலாம் இது, ஏன்னா பன்னு வந்து என் பையன் வந்து வாங்கிட்டு வந்தான், வாங்காதடா நமக்கு பிரெட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு எவ்வளோ சொன்னேன், இல்லை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி வாங்கிட்டு வந்தான். ஆனால் அதுலேருந்து ஒன்று கூட அவன் பிரித்து சாப்பிடவே இல்லை, சாண்ட்விச் பண்ணு. ஸோ அது வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இன்றைக்கே நம்ம தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாளித்து விட்டுட்டுருக்கேன். ஸோ சாப்பரில் தான் வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணுறேன். ஸோ அதான் இவ்வளோ பொடியாக அழகாக வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் உப்புமா வந்து கொஞ்சம் மசாலா வாசத்தோடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் அதில் வந்து இப்போ முட்டை சேர்க்க போகிறேன். ஸோ முட்டை வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து மிளகாத்தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் போடுறதுனா கூட போடலாம், அது ஒரு பிரெட்டு கிச்சடி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். இன்றைக்கி நான் வந்து மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இது கூடவே ஒரு முட்டையை அடித்து ஊற்றிருக்கேன். ஸோ இந்த முட்டை சேர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் உள்ளே இறங்கும், வெறும் பிரெட் உப்புமானா யாருக்கும் பிடிக்காது. ஸோ இந்த பன்னு தான் அது, இது வந்து ஒரு மிக்சியில் வந்து நான் சுற்றிடுவேன், புட்டு புட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும், இதை சுற்றி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவோட சேர்ந்து. ஸோ முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பன்னை நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து விடுறேன், அப்போ தான் இந்த மசாலா பிரெட்டு, ஏன்னாக்கா பிரெட்டு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்தோன்னா நல்லா சாஃப்டாக ஆயிரும். ஸோ சூப்பரான மசாலா பிரெட் உப்புமா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, முட்டை பிரெட் உப்புமா. ஸோ இதே வந்துட்டு நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன், ஏன்னா 2:00 வந்து வந்துடுவாங்க கிட்ஸு. ஸோ இந்த பிரெட் உப்புமாக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம சாஸு அந்த மாதிரி ஏதாவது தொட்டு சாப்பிடலாம். ஏன்னா நான் இன்றைக்கி சாஸ் தான் தொட்டு சாப்பிட போகிறோம், சாஸ் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். போயிட்டு எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு பிறந்த நாள் இல்லைங்களா, அதனால சரி சாமிக்கு ஏதாவது ஸ்வீட் வச்சுட்டு
நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டுக்காக வெல்லம் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெல்லம் இருந்ததுன்னா இது வந்து நல்ல வெல்லம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வெளியில் ஒரு கலர் உள்ள ஒரு கலர் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு சைடுமே வந்து ஒரே கலராக இருந்துச்சுன்னா அதில் வந்து மைதா அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி திணை மாவில் தான் வந்துட்டு நான் ஒரு பொங்கல் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸு அவங்க கொடுக்கும் போதே வந்து இதில் என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம அப்புறமா ஒவ்வொன்றா செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் பொங்கல் தான் செய்ய போகிறேன். ஸோ பணியாரம் இருக்குது, ரவா இட்லி இருக்குது, அப்புறம் பிஸ்மில்லா பாத்திருக்கு, உப்மா, அந்த மாதிரி நிறைய ரெசிபி வந்து இதில் இருக்குது, கட்லெட்டு அந்த மாதிரி. ஸோ கொஞ்சமாக திணை அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன், சரி கொஞ்சம் ஜவ்வரிசியும் திணை அரிசியும் நம்ம சேர்த்து ஒரு பொங்கல் செய்யலாம் அப்படின்னு. ஸோ 1-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா நிறையாவே வந்துருச்சு. நம்ம ஜவ்வரிசியும் சரி திணையரிசியும் சரி நம்ம 1 பங்கு போட்டால் 3 பங்கு அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சூடாக இருக்கும் போது ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா திணை அரிசியும் சரி ஜவ்வரிசியும் சரி நல்லா தண்ணியை வந்து உறிஞ்சிடும். இன்னும் 10 நிமிஷத்தில் இது வந்துட்டு நல்லா கெட்டிப்பட்டுரும். ஸோ வெல்லமும் நான் ஊற்றியிருக்கேன், ஆனால் வெல்லம் வந்துட்டு ரொம்ப லைட் கலருன்றனால வெல்லம் வந்து அவ்வளோக்கா தெரியவே இல்லை. ஸோ டார்க் வெல்லம் போட்டிருந்தா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும் வெல்லம் போட்டிருக்கிறது. ஸோ இந்த வெல்லம் வந்து லைட் புளிப்பு டேஸ்டோட கலர் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆனால் டேஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நானும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சிங்குக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இதெல்லாம் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு போன விழாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு வாரமாக வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஸோ வாங்கினதெல்லாம் அப்படி அப்படியே உள்ளே வச்சாச்சு. ஸோ பீத்தாம்பரிலாம் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. கொடி கட்டினது போக மீதி கயிறு இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே நான் வந்து இந்த 1 பக்கெட்குள்ளே தான் நான் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்காமல். ஸோ இது எல்லாமே வந்து பழைய துணி, ஸோ துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து இதை ஒரு பக்கெட் பழைய பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சிங்க் அடியில் நம்ம வைக்கும் போது எதையுமே ஒரு கவரில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது. அதுக்காக தான் வந்துட்டு ஸ்க்ரப்பரு எல்லாத்தையும் கவர்க்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பைப்போடது, ஸோ எங்கேயும் காணா போகாமல் இருக்கணும்னு அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் இப்போ வந்து கவரில் போட்டுட்டு எல்லாமே பக்கெட்டில் வச்சாச்சு. லன்ச்சுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னா, கத்திரிக்காய், முருங்கக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பாக செஞ்சாச்சு. சாதம் வடிச்சிருக்கேன். ஒரு சிம்பிளாக எங்களுக்கு வந்து லன்ச் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். குழம்புல வந்து எல்லா காயும் சேர்த்தாச்சு. ஸோ இதுவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரே குழம்பு வச்சுட்டு சாதம் வச்சுருக்கேன். சரின்னு சைடில் வந்து முட்டை வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு. அப்புறம் பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு, எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ மருதாணி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நமக்கு டிசைன் வந்து கிடச்சிடுது. இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம எடுத்துட்டோன்னா அந்த டிசைன் அந்த அச்சு வந்து அப்படியே விழுந்துருது. ஸோ முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் கோலம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அச்சு கோலம் அந்த மாதிரி இப்போ மருதாணிலேயும் கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த மருதாணி போடணுன்னா உட்காந்து 1 மணி நேரம் ஆகும் ஒரு கைக்கு போடுறது, டிசைன் போடுறது. இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த ஸ்டிக்கரில் நம்ம போட்டுடலாம். இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே இல்லைங்களா, அதனால் அவள் ஆசைப்பட்டா. ஸோ அதனால் கையில் வந்து இந்த மாதிரி போடுறோம்.
ஸோ இது வந்து காலுக்கு வச்சுக்கலாம் இல்லை பின் கைக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்துட்டோன்னா அந்த அச்சு வந்து கரெக்டாக விழுந்துருது. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் டைமுன்றனால ஏதோ சிம்பிளாக வச்சுருக்கோம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஸோ நல்லா செவந்து இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு அரபிக் டிசைனு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. அவளுக்கு இந்த மாதிரி டிசைன் மருதாணி போடணும் மெஹந்தி போடணும் அப்படின்ட்டு. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ ஈவினிங் வந்துட்டு கேக் செஞ்சுருக்கோம். ஸோ வந்து கடையில் வந்து சாக்லேட் மிக்ஸ்லாம் விற்கிது, கேக் மிக்ஸ் எல்லாம் நிறைய விற்கிது இல்லைங்களா. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி சாக்லேட் கேக் வந்து செஞ்சுருக்கோம். அதுக்கு வீட்டில் வந்து அந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். ஸோ அந்த க்ரீம் வந்து எங்களுக்கு சரியாக அப்ளை பண்ண தெரியல. ஸோ தெரிஞ்ச மாதிரி பண்ணி அதில் ஒரு பேர் எழுதி செலிப்ரேட் பண்ணியாச்சு, கேக் கட் பண்ணியாச்சு ஈவினிங்கு. ஸோ அப்புறம் இன்னொரு பேக்கெட் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆஃபர் போட்டு ஃப்ரீ வச்சுருந்தாங்க. ஸோ இன்னொன்றில் வந்து இந்த மாதிரி கப் கேக் செஞ்சு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கப் கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கப் கேக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்தது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஓவனில் வச்சோன்னா இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து இந்த கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு சரி அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் போர் அடித்தது, சரி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அப்புறமே இந்த கடை வந்துட்டு புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கள் வீட்டு சைடு வந்துட்டு ஒரு புதுசாக கிஃப்ட் ப்ளஸ் அப்படின்னு இப்போ எல்லாமே வந்து சைனா ப்ராடக்ட் வந்து எல்லா சைடும் வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக அதாவது ஒரு 10 டேஸாக தான் இந்த ஷாப் வந்து ஓப்பனில் இருக்குது. சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் புது ஷாப்லாம், சரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளே வந்துட்டு ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்க ஷாப் ஓப்பன் பண்ண நேரம்னு பார்த்து சைனாவில் வைரஸ் வந்து ஸோ எந்த ப்ராடக்ட்டும் வரல போல் இருக்குது இவங்க ஆர்டர் பண்ணி. ஸோ சிம்பிளான டிஷ்யூ அப்புறம் சாதாரண சோப்பு டப்பா அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கிச்சன் டவல்ஸ் எல்லாம் இருந்தது. எது எடுத்தாலும் 500 பைசா, அதாவது ஓமன் ரியாலை பொறுத்தவரையும் எது எடுத்தாலும் 500 பைசா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா நியூ ஷாப் இல்லைங்களா, ஏதாவது புதுசாக ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாமே டூத்பிக்கு டவலு அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளானதான் இருந்தது. இந்த சோப்பு டப்பா ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பெருசாக. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரி தாங்க இருந்தது, ரொம்ப பெருசாக இல்லை. எதுவும் பெருசாகவும் நான் ஒன்றும் ஷாப்பிங்கும் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ சிம்பிளாக அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஒன்று ரவுண்டு விட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இனிமேல் மேபி இந்த ஷாப்பில் ஏதாவது புது ஐட்டம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.